ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இந்த வீடியோல புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். புணர்ச்சி பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு விஷயம் நல்லா கிளியரா தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன்னு, நிலை மொழினா என்ன அப்படின்னு தெரியணும். அடுத்தது, வருமொழினா என்ன அப்படின்னு தெரியணும். சோ ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்ப சேர்த்து எழுதுக எழுதுவோம் இல்லையா, இதுல இந்த பிளஸ்க்கு முன்னாடி இருக்கிறது நிலை மொழி நிலைச்சு இருக்கும். வருமொழி அப்படின்றது இந்த பிளஸ்க்கு அப்புறம் இருக்குது, ஏன்னா இதுதான் இந்த வார்த்தையோடு வந்து சேரப்போகுது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பிளஸ்க்கு முன்னாடி இருக்கிறது நிலைமொழி, எனது பிளஸ்க்கு அப்புறம் இருக்கிறது வருமொழி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ புணர்ச்சி அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது புணர்ச்சியோட அடிப்படை தான், புணர்ச்சி விதிகள் அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கு. அதெல்லாமே நம்ம வேற வீடியோவில் போடலாம். இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸே நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். எல்லா வீடியோஸையும் பார்த்து உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு புணர்ச்சினா என்ன, இப்போ நிலைமொழி வருமொழினா என்னன்னு சொல்லிட்டோம். நிலைமொழியோட ஈறு, இந்த ஈறு முதல், இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை. ஈறுனா கடைசி அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் இமேஜினேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரயில் பெட்டியை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இதுதான் ஒரு ரயில் பெட்டி, இங்கே ஒரு ரயில் பெட்டி இருக்கு, ஓகேவா? இந்த ரயில் பெட்டியையும் இந்த ரயில் பெட்டியையும் நான் ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த ரயில் பெட்டியோட பேக் சைடா இது, இந்த ரயில் பெட்டியோட பேக் சைடையும் இந்த ரயில் பெட்டியோட ஃப்ரண்ட் சைடையும் தானே நான் கனெக்ட் பண்ண முடியும், புரியுதா? இந்த ரயில் பெட்டியோட கடைசியையும் அடுத்த பெட்டியோட ஸ்டார்டிங்கையும் தானே, முதலையும் தானே நம்ம என்ன பண்றோம், கனெக்ட் பண்றோம். அப்போ இதுல மட்டும் கிடையாது, புணர்ச்சியிலையுமே என்ன பண்ணுது, இங்கிட்டு இருக்கிறது நிலைமொழின்னு சொன்னமா, நிலைமொழின்னு சொன்னமா, நிலையா இருக்கக்கூடிய பெட்டி இன்ஜின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஜினோட பேக் சைட்ல இருந்து என்ன பண்ணுது, இன்னொரு பெட்டியோட ஃப்ரண்ட் சைடு கனெக்ட் ஆகுது. இதுதான் என்னது, வருமொழி. இது நிலையா இருக்கக்கூடிய இன்ஜின், நிலையை அடுத்தடுத்து வரக்கூடிய பெட்டி, ஓகேவா? இதுதான் வருமொழி. அப்ப நிலைமொழியோட எந்த எழுத்தை பார்க்கணும், கடைசி எழுத்தை பார்க்கணும். வருமொழியோட முதல் எழுத்து பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். நிலைமொழினா ஈறு, வருமொழினா முதல். இந்த ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புணர்ச்சின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. நிலைனா ஈறு, வருமொழினா முதல். நிலைனா இதுவா, இப்போ இந்த சென்டென்ஸ் பிளஸ் இந்த சென்டென்ஸ், இந்த எழுத்தும் இந்த எழுத்தும் தானமா சேரும். அப்ப நிலைமொழியோட கடைசி எழுத்து பார்க்கணும், வருமொழியோட முதல் எழுத்து பார்க்கணும். இதுதான் பேசிக் புணர்ச்சி. இப்போ இதை வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் கான்செப்ட் வந்து தெரியணும், அது என்ன கான்செப்ட் அப்படின்றத பாத்துடலாம். உயிரீறு, உயிரீறு, உயிரீறு மெய்யீறு அப்படின்னா என்னன்னு தெரியும், ஓகேவா? இப்ப உயிரீருக்கு ஏதாவது எடுத்துக்காட்டு பார்க்கலாமா, அழகு பிளஸ் காட்சி. உயிரீருன்னு சொல்லியிருக்காங்க, ஈருனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஈருனா நிலைமொழி. நிலைமொழியோட கடைசி எழுத்து உயிர் எழுத்தா இருக்கணும். நிலைமொழியோட கடைசி எழுத்து என்னமா, கூ. இக்கு பிளஸ் ஊ, பிரிச்சோனா பிளஸ்க்கு பக்கத்துல என்ன எழுத்து இருக்கு, உயிர் எழுத்து இருக்கு. அப்பனா இதுதான் என்னது, உயிர் ஈரு. இதே மெய்யீரு அப்படின்னா கண் பிளஸ் காட்சி, மெய்யீருனா கண் பிளஸ் காட்சி. நிலைமொழியோட கடைசி எழுத்து மெய் எழுத்தா இருக்கணும், ஓகே? அடுத்தது இதே மாதிரி உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு இருக்கு. உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னு இருக்கு. அது என்ன உயிர் முதல், முதல்னாலே நம்ம என்ன சொல்லணும், வருமொழி, ஓகே? வருமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கணும். அப்படி இருக்கிறது என்ன வார்த்தை, இப்போ வந்து நம்ம ஒரு வார்த்தை எழுதலாம். என்ன வார்த்தை, கண் பிளஸ் அழகுன்னு எழுதலாம், ஓகேவா? கண் பிளஸ் அழகு. வருமொழியோட முதல் எழுத்து பார்க்கணும். வருமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்கு, உயிர் எழுத்தா இருக்கு. உயிர் எழுத்தா இருக்கா, அப்ப இந்த உயிர் எழுத்து தான் என்னது, இந்த உயிர் எழுத்து வருமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கு, ஓகே. சோ இதே இது கண் பிளஸ் காட்சியே எடுத்துக்கலாம். வருமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தா இருக்கணும். வருமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தா இருக்கணும். அப்போனா என்னது, கா. இக்கு பிளஸ் ஆண்டு வருமா, இக்கு பிளஸ் ஆ. இப்போ ஸ்டார்டிங் என்ன இருக்கு, முதல் எழுத்து மெய் எழுத்து இருக்கு. ஸோ இப்படிதான் அதை பார்க்கணும், இந்த நாலு கான்செப்ட். இதுக்கப்புறமா உயிர் முதல் உயிர், உயிர் முதல் மெய், மெய் முதல் உயிர், மெய் முதல் மெய் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்னொரு தடவை விதிகள் பார்க்குறப்போ நம்ம அதை பார்க்கலாம்.
இயல்பு புணர்ச்சி. இப்போ புணர்ச்சியை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு இயல்பு புணர்ச்சி, ரெண்டு விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா என்ன? நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது எந்தவித மாற்றமும் இல்லாம இருக்கக்கூடிய எழுத்து அப்படியே சேர்ந்து புணர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது? இயல்பு, இயல்பு புணர்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிள், தாய் பிளஸ் மொழி. இதை சேர்த்து எழுதும் போது என்ன கிடைக்குது? எந்த ஒரு மாற்றமுமே இல்ல, தாய்மொழி அப்படின்னு சேருது. அப்போ இருக்கக்கூடிய இயல்பான எழுத்துக்களை வச்சு அப்படியே இது சேருதா, அதனால இது இயல்பு புணர்ச்சி. உடல் பிளஸ் ஓம்பல், இல் பிளஸ் ஓ என்னமா லோ. சோ இங்கேயும் இதுவும் என்னதான்? இயல்பு புணர்ச்சி தான். ஏன் எக்ஸ்ட்ரா எந்த லெட்டரையும் வாங்காம ஒரு எழுத்துக்கு பதில வேற ஒரு எழுத்து மாறாம அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எழுத்தை வச்சு என்ன பண்ணிக்கிச்சு? தன்னை உருவாக்கிக்கிச்சு. உடல் பிளஸ் ஓ, இல்லு பிளஸ் ஓ என்னது? லோ. அது மட்டும்தான் இங்க வந்திருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எழுத்தெல்லாம் அப்படியே வந்திருக்கு. இதுவுமே என்னதுதான்? இயல்பு புணர்ச்சி தான். செகண்ட் நம்ம பார்க்க போறது விகார புணர்ச்சி. சோ விகார புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது சம் சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? சம் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியை மாற்றங்கள் நிகழுமாயின், இதுதான் முக்கியம். ஓகே, விகார புணர்ச்சியை மூன்று வகையா பிரிக்கிறாங்க. தோன்றல் விகார புணர்ச்சி, திரிதல் விகார புணர்ச்சி, கெடுதல் விகார புணர்ச்சி. ஓகே, இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தோன்றல் விகார புணர்ச்சினா, நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது எதை இதுல புதிதா ஏதாவது ஒரு வார்த்தை பிறக்கும். தமிழ் பிளஸ் தாய், தமிழ் இந்தா இருக்கு, தாய் இந்தா இருக்கு, இடையில இத்து அப்படின்ற புதுசா ஒரு எழுத்து, இங்க இல்லாத எழுத்து ஒண்ணு வந்திருக்கு, புதுசா வந்திருக்கு. இதுதான் என்னது? தோன்றல் விகார புணர்ச்சி. இதே திரிதல்னா பாருங்க, வில் பிளஸ் கொடி, வி இந்தா இருக்கு, வி இந்தா இருக்கு, கொடி இந்தா இருக்கு, கொடி இந்தா இருக்கு. இந்த இல்லுக்கு பதில என்ன மாதிரி இருக்கு? இரு அப்படின்ற ஒரு எழுத்து மாறி இருக்கு. இதுதான் என்னது? திரிதல் விகார புணர்ச்சி. ஒரு எழுத்துக்கு பதில திரிதல்னா மாறுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு எழுத்துக்கு பதில இன்னொரு எழுத்து மாறுறது. இல்லு என்னவா மாறி இருக்கு? இர்ரா மாறிடுச்சு. இதே கெடுதல் விகார புணர்ச்சி. கெடுதல்னா போயிரும். கெடுதல்னா என்னது? போயிரும். மனம் பிளஸ் மகிழ்ச்சி, மனம் பிளஸ் மகிழ்ச்சி. இங்க என்ன பண்ணுது? மன இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. அப்ப என்ன பண்ணுது? இங்க இருந்து ஒரு எழுத்து காணாம போயிருது. அப்ப இம்ன்ற ஒரு எழுத்து என்ன பண்ணிருச்சு? மறைஞ்சிருச்சு. இதுதான் என்னது? கெடுதல் விகார புணர்ச்சி. ஒண்ணு காணாம போயிரும். சோ இப்ப தோன்றல்னா என்ன, திரிதல்னா என்ன, கெடுதல்னா என்னன்னு தெரிஞ்சிடும். இப்ப இதுல ஒரு ரெண்டு அடிஷ்னல் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இரண்டு எழுத்துக்களை சேரும் போது தோன்றல் மட்டும்தான் நடக்குமா, இல்ல திரிதல் மட்டும்தான் நடக்குமா, இல்ல கெடுதல் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கிடையாது. ஒன்றுக்கும் மேற்பட்ட புணர்ச்சிகள் கூட அந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு ஒரு ஆக்ஷன் தான் நடக்கணும்னு கிடையாது. விகார புணர்ச்சியில இப்ப நம்ம பார்த்த மூணு ஆக்ஷன்ல எது வேணா நடக்கலாம். இப்ப பாருங்க, நாடகம் பிளஸ் கலை. இங்க என்ன பண்ணிருது? நாடக அப்படின்னு இருக்கு, நாடக இருக்கு, கலை இருக்கு, கலை இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குமா? இம்மு அப்படின்ற எழுத்து போயிட்டு கெடுதல் நடந்து அதுக்கப்புறமா தோன்றல் படி இக்கு இக்கு பிறந்திருக்கு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மகரமே கடைசியில வரும்போது கெடுதல் விகார புணர்ச்சியில என்ன வருமா? இம்மு போயிட்டு இக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. புணர்ச்சியோட அடிப்படை விதி அடிப்படைனால இதுதான். இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்து விதிகள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய்.